வாங்க எனக்கு போதும், இதுக்கு மேல சீர் வரிசையை என்னால் எடுத்துட்டு போக முடியாது. கார் சுமக்குமா? ஒன்னு போதும், நாளைக்கு வரும்போது குடுக்கணும்ல. நாளைக்கு அவனே போய் வாங்கி வருவான். இப்ப நான் திருநெல்வேலி ஊருக்கு வந்திருக்கேன். இங்க வந்து அப்பாவை என்னை அதிகமா நேசிக்கிற ஒரு அம்மாச்சி, தாத்தா, அப்புறம் அதே நேரத்தில் அவங்க ரெண்டு மகள்கள், ரெண்டு அக்கா, அவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போது தாத்தா இல்லை, அம்மாச்சி மட்டும் தான் இருக்கிறாங்க. பிரியம்மா என்னை நேசிச்சு இங்கே பாருங்கள், இவங்களை எப்படி நான் அவங்கள்ட்ட காட்டாமல் இருக்கிறது. ஸோ இவங்களுக்கு இப்போது 84 வயசு ஆகுச்சு. என்னை பார்த்தோன்ன உங்கள் வயசு இப்போ என்னவா மாறிடுச்சு? 48 மாறிடுச்சு. 84 வயசு, 48 மாறி உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ சந்தோஷம் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் பார்க்கட்டும் நான் வந்தது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். சொல்ல முடியாத சந்தோஷம், வார்த்தைகளால சொல்ல முடியாது சந்தோஷம். அப்படியே எனக்கு அது என்ன ஏசப்பாவே வந்து இறங்கின மாதிரி இருக்கு. சந்தோஷத்தை விவரிக்க வார்த்தையே இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு இவ்வளோ வந்ததுலேருந்து எனக்கு இதை கூடி அதை கூடி கவனித்து இப்போ இந்த வீட்டில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு பயம் இல்லாமல் கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. அதே நேரத்தில் நல்ல வீடை அலங்கரித்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு உங்கள் நீங்கள் நல்ல டீச்சராக இருந்தீங்கல்ல, மேக்ஸ் டீச்சர். வெரி குட். ரிட்டையர்ட் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? ஆனால் இப்போ நீங்கள் எனக்கு நிறைய விதவிதமாக கொடுத்துருக்கீங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நிறைய எனக்கு என் மேலே எவ்வளோ பிரியமா. இத்தனை இதெல்லாம் என்ன காஜு, முந்திரி, ஸ்வீட்டு, எனக்கு முறுக்கு, அப்புறம் பாருங்க இந்த முறுக்கு, அச்சு முறுக்கு, என்னென்ன கொடுத்து, அதுக்கப்புறம் இது மாங்காய் ஜாமு, மாங்காய் ஜாமு. இதுவா? ஆமாப்பா. 84 இயர்ஸ் ஓல்டா இருந்தா கூட மகன் பார்த்தா பேரன் சொல்லவா? டானி. பேரனே சொல்லுங்க. பேரன் தான். ஆமா, அந்த பழம் கொண்டு போ. 84 வயசுல வேற நம்ம எடுக்க போறாங்க. இப்போ கூப்பிடுறாங்க. இந்த ஜூஸ் எனக்கு தானா? இப்போ நீங்கள் என்ன குடிப்பீங்க? எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தா நீங்கள் என்ன குடிப்பீங்க? இப்போ பரவாயில்ல, இது அவங்களுக்கு வைங்க. போதும் போதும், வேணாம். எல்லா இடத்துலையும் இடிக்குது இருக்குங்க. இருக்கு இருக்கு, அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்பா விஜயுடைய கல்யாணத்தோட அவளுக்கு கொடுக்குற எல்லா பொருளையும் வச்சு ஜெபம் பண்ணாங்க. இவங்க தான் விஜய் அக்கா, அவங்க ஹஸ்பண்டு வந்து ரெஜியா, அவங்க பாருங்க ரெண்டு டாட்டர்ஸ், ரெண்டு அக்காங்களும் அவங்களோட மக. இப்போ பாருங்க உள்ளே எதை எடுக்க போகிறாங்க. என்ன வச்சுருக்கீங்க உள்ளே? கட்ட பேக். ஓகே வாங்க எனக்கு போதும், இதுக்கு மேலே சீர் வரிசையை என்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. கார் சுமக்குமா? உட்கார்ந்து விநியோகம் பண்றது நினைச்சு வந்த பாருமா ராஜா. நான் செய்த அல்பாவா அது என்ன சொல்றது? ஜாம். ஜாம் கண்டிப்பா சாப்பிடணும். கண்டிப்பா இப்ப நைட்டு போனோன்னு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிடுவேன். அதையே சாப்பிட்டு அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் ஜாம். எல்லாம் எடுத்துப்போ, நாளைக்கு எல்லாம் வரும். என்ன மரியாதை தர ஏற்கற உனக்கு என்ன? நீ வா, உனக்கும் உனக்கு ஐயா பாஸ் ஐயாவுக்கு எல்லாருக்கும் நீ வாங்க. சரி, திராட்சை பழம் வைக்கல. வா வா வா, திராட்சை பழம் வா 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 வா. இதே உள்ள வச்சுட்டானா? ஒன்று போதும் வந்து.
போதும் வாங்க. யோ இந்த திராட்சை பழம் வேணக்கா அம்மாச்சி போதும் வாங்க ஒன்று போதும். எல்லாரும் சாப்பிடுங்க. அப்ப அவங்க நாளைக்கு வரும்போது கொடுக்கணும்ல? இல்லப்பா அவனுக்கு நாளைக்கு அவனே போய் வாங்கி வருவான். சரவணன் உங்க வீட்டுல போய் ஜெக எண்ணெய் வாங்கிட்டு வர்றான். அந்த ஆட்டோக்காரங்க ஆட்டோ நம்ம பாடி ஜபாரங்கத்துக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க. பாடி நம்ம சர்ச்சுக்கு வந்து எப்போ எப்பவும் வேணுமோ வாங்கி அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன். அவன்தான் போவான். நாளைக்கு அவன் வருவான். நீ இல்ல சரி எனக்கு சின்ன வயசுலயே நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே பாட்டி தாத்தா இல்ல, அப்பாவோட சைடிலும் இல்ல அம்மாவோட சைடிலும் இல்ல. ஆனா இப்படிப்பட்ட என்னை நேசிக்கிற நல்ல குடும்பத்தின் மக்களை இந்த மாதிரி வயசு வயது முதிர்ந்தவர்களை கருத்தில் எனக்கு கொடுத்துருக்குறாரு. அதனால் உலகத்தில் நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, யாரும் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. பாருங்கள் இவ்வளோ 84 வயசில் தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க சும்மா இல்லை, இவங்களுக்கு இவங்க படிக்க வச்ச மாணவர்கள் நிறைய பேர் இவங்களுக்கு வந்து இவங்களோட நிற்கிறாங்க. அதில் ஒரு சகோதரன் விஜய் இங்கே இருக்கிறாரு. அப்புறம் என்னை எவ்வளோ கவனிக்கிறதுக்கு எவ்வளோ ஆசையாக அவங்க செஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. நான் உள்ளே வரேன்னு சொல்லும் போதே உங்களுக்கு சந்தோஷம். முன்னாடி கூட்டி பின்னாடி கூட்டி இந்த வயசில் கூட்டி கிளீன் பண்ணி அந்த வயசில் நம்மளாம் என்ன பண்ணிட்டு போனே தெரியாது. ஆனால் கருத்தர்களுக்கு அந்த ஒரு நாட்டில் கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் காது கேட்கல தான், ஆனாலும் பொறுமையாக நம்ம சொல்கிறத கேட்கும். ஆனால் டீச்சர் வந்துட்டு அவங்க சொல்கிறது தான் கேட்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இவங்க இத்தனை வருஷமா ஒழியத்துல அஞ்சு ஒழிய தப்பாவ பெஸ்டான கிராஃப்ட் ஒர்க் நீங்க அந்த கிராஃப்ட் ஒர்க்லாம் பாத்துருக்கீங்களா? எங்களை கட் பண்ணி ஒட்டி வைக்கிறதெல்லாம் நிறைய இருக்குல்ல. ஆமா எங்களை கட் பண்ணி ஒட்டிலாம் இருப்பாங்க. இவர் பிரதர் விஜய், அவரும் நல்ல ஒரு கருத்துடைய ஊழியக்காரரு, நல்ல ஆராதனை நடத்துவாரு, நல்லா பாடுவாரு. அவங்க இவங்களுக்கு நல்ல அம்மாவுக்கு நல்ல ஒரு மகனா ஆதரவா இந்த இடத்துல இருக்க. ஸோ இப்போ நான் பிரதர் பிரவீன் சுஸ்ரூமா எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்திருக்கோம். இவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்குன்னே வந்திருக்கோம், இவங்களை வாழ்த்தறக்கு வந்திருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு எல்லாம் செய்கிறீங்க எனக்கு போதும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு கேட்டால் இல்லை இல்லை அதான் எனக்கு ஆசீர்வாதம்ன்றாங்க. இந்த வயசில் கூட ஊழியக்காரங்களை தாங்கணும், இல்லைன்னா பாஸ்தர்களை தாங்கணும், கருத்துடைய பிள்ளைகளை தாங்கணும், அதுவும் இல்லாமல் என்ன மாதிரி இருக்கிற பேரனை தாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அதுதான் கிருபை. அதனால் கருத்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் விடாய்த்து போகாதீங்க, தனியாக விடாய்த்து போகணும்னு நினைக்காதீங்க, தனிப்பட்ட மனுஷன் நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஸோ நான் இவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு கிளம்ப போகிறேன், உங்களுக்கும் கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். காட் பிளஸ் யூ.